ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பசுமை தோட்டக்கலை ராஜேஷ். இன்னைக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு தோட்டத்தில் இருக்கேன். என்ன அப்படின்னா, பஜ்ஜி மிளகாய் அதிகமாக இருக்கிற தோட்டத்தை நீங்கள் பாருங்கள். ஸோ பஜ்ஜி மிளகாய் பேக் சைடில் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து அறுவடை முடிஞ்சு போச்சு. அறுவடை முடிஞ்சு போன உடனே இந்த பழம்லாம் ஃபுல்லாகவே மொத்தமாக இருக்குது. இதை பார்த்த உடனே நான் என்ன திங்க் பண்ணேன் அப்படின்னா, விதைகள் கலெக்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி பஜ்ஜி மிளகாய் வேணும், குடை மிளகாய் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. எல்லாமே இங்கே வேஸ்ட்டாக தானே இருக்குது. ஒரு சின்ன கிவ்அவே மாதிரி வச்சுட்டேன். கிவ்அவே மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் இங்கே எல்லாமே நிறைய கிடைக்கு. இதெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாருமே இல்லை, பட் இருந்தாலுமே கேட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இந்த மாதிரி விதைகளை கலெக்ட் பண்ணி எடுத்து போயிட்டு வச்சுனா நீங்கள் உங்களுக்கு பயன்படுமா, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி ஒன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா, கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு வைக்கிறேன். ஒன் டே உங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு நாங்கள் இந்த விதைகளை சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? இவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. திரும்பி அகெயின் ரீயூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீட்ஸ் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஈல்டு கொடுக்காது. இவங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஹைப்ரிட் சீட்ஸ் போட்டால் மட்டும்தான் நல்ல ஈல்டு கிடைக்கும். அப்போ வேஸ்ட்டாக தானே போகுது. ஸோ இந்த விதைகள்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம சேனலில் இருக்கிற நண்பர்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஐயோயோ, மொத்தமாக வந்துச்சுங்க. ஆ, சூப்பர். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு கோணிப்பை எடுத்து வந்து மொத்தமாக வாரி இல்லாமல்னு தோணுது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா விதைகளாக. சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு விதைகள் வந்து, ரெண்டு ரெண்டு விதைகள் இல்லை, ரெண்டு ரெண்டு மிளகாய் வந்து எல்லாருக்குமே கொடுத்து விடுவோம். கொடுத்து விட்டோம் அப்படின்னா சந்தோஷமாக சாப்பிட்டோம். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஸ்கூட்டியில் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுட்டு போவோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதாங்க இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா கேட்டுட்டு பறிக்க ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் எடுத்துப்போம். ஐயோ, பெஸ்ட்டாக போகுதே. வாங்க, 100 மெம்பர்ஸ்க்கு கிவ்அவே. வேறு மாதிரி தரமான சம்பவம். எவ்வளோ எடுக்க முடியுதோ எடுத்து வைப்போம். நல்லா பிக் பிக்காக இருக்கிறது மட்டும் எடுத்துப்போங்க. ஏன்னா சும்மா இருக்கிறதுலாம் வேணாம். நிறைய பேருக்கு நல்ல விதைகள் கிடைக்கிறது இல்லைன்னு. நான் போய்ட்டு ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்து எடுத்துக்கலாமா? எங்கண்ணா இருக்கா உங்க வீடு? முன்னாடி இருக்கணுமா? இல்ல, ரோட்ல இருக்கா வீடு? ரொம்ப தூரம் போகணுமா? ஓ, அங்க போகணுமா? ஓகே ஓகே ஓகே. ஹே கைஸ், கவர் ஒன்று தேடி பிடிச்சி மிளகாய் எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுட்டேன். பார்க்கலாம், இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போவோம். சரி, பாருங்களா எவ்வளோ மிளகாய் வேஸ்ட்டாக போகுது அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே வேஸ்ட்டாக போட்டுடுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பெண்டாக இருக்கிறது, இந்த மாதிரி டிசீஸ் வந்ததெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம அகெயின் போயிட்டு உள்ளே போயிட்டு கலெக்ட் பண்ணுவோம். அப்படின்னா நம்மளுக்கு கவர் கிடச்சிச்சு. ஸோ எவ்வளோ ஒரு 100 மிளகாய் எடுத்தாலும் 100 பேருக்கு அனுப்ப முடியும். டார்கெட் பெருசு பெருசாக இருக்கிறத மட்டும்தான் திருடுறோம் இல்லை, கேட்டுட்டோம் அண்ணா கிட்ட, அவர்கிட்ட கேட்டு. ஏன்னா இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்களா. இங்கே பாருங்கள், இது க்யூட்டாக இருக்குது. சும்மா வேஸ்ட்டாக போகிறது 4 பேருக்கு கொடுத்தா அவங்க வந்து விதைக்கு யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா முள் புதற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது போகிறதுக்கு. எதனா இருக்குமோ அப்படி. இங்கே பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி ஐயோ, விதை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நீள நீளமாக. நம்ம வேறு பறிச்சுட்டே இருக்கோம். இப்போ டவுட் என்னென்னா, நம்ம மிளகாய் அரைக்கிறோம் தெரியுங்களா, அதில் இந்த மிளகாய் யூஸ் பண்ணால் காரம் இருக்குமா இருக்காதா? இருக்காது. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதில் கூட ஃபாலோ பண்ணலாங்க, நல்லா தான் இருக்கும், யூஸ் பண்ணலாம், எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அப்படியே பார்த்த உடனே எல்லோரும் வீடியோவில் கேட்பீங்க, இடம் எங்கே இருக்குது பாஸ், வந்துடலாமா அப்படின்னு கேட்பீங்க. சி
வேற செடியோட பிடிங்கி வச்சுட்டு போல இருக்குங்க. எவ்வளோ பேர் கொடுக்கலாம் சொல்லுங்க. இந்த டைம்லாம் ஃப்ரீ சீட்ஸ். ஆடிப்பட்டத்துக்கு விதைக்கலாங்க, சூப்பருங்க, செம்ம ஐடியா. ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள் இலவசமாக பசுமை தோட்டங்களில் பஜ்ஜி மிளகாய், என்னோட ஸ்பான்சர்ஷிப். உங்கள் வீட்டுக்கு தேவையான விதைகள் நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம். பாருங்கள் பாருங்கள், இன்றைக்கி தோட்டம் காலிங்க. நான் போயிட்டு ஒரு கோணி போய் எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக வாரி எடுத்துக்கலாமோன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று க்யூட்டாக இருக்குது, சூப்பரு, எல்லாமே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதாக எடுத்தோம் அப்படின்னா, இங்கே நான் இருக்கிற ஒசூரில் வந்து ரொம்ப ஜில்லு ஜில்லு இருக்குங்க, ஈஸியாக ட்ரை ஆகுமான்னு தெரியல. நம்ம எடுத்து வந்து பெங்களூரில் காய வச்சுப்போம். நான் தமிழ்நாட்டில் 2 டேஸில் தமிழ்நாடு வருவேன். ஐயோ ஐயோ ஐயோ, வேஸ்ட்டாக போச்சு, கீழே விதிச்சே போச்சு, எல்லாம் போச்சு. ஒன்று அப்படி கொத்தோடு வந்துச்சுங்க மொத்தமாகவே. சொன்ன மாதிரி என்ன பண்ணலான்னா, ஆடிப்பட்டத்துக்கு ஒரு 2-2 மிளகாய் அனுப்பிவிட்றேன், ஒரு 2-2 ஃபேமிலி ஷேர் பண்ணி எடுத்துக்கங்க. அப்படி அவன் என்னென்னவோ கொடுக்குறான், சாப்பிடத்தானே கொடுக்குறோம். ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பஜ்ஜி ஆச்சு போட்டு சாப்பிடுங்க எல்லோரும் வீட்டில். பாருங்க, ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ். வாங்க ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவோம், நான் அரிய எடுக்கணும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில்லி வெரைட்டிஸ் வேறு யார் வீட்லேயாவது இருந்தால் கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, எங்கிட்ட 20 வெரைட்டிஸ் இருக்குது, 30 வெரைட்டிஸ் இருக்குது, 40 வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றீங்க. ஏதாச்சும் கொஞ்சம் பாவம் பண்ணி பார்த்து ஏதாச்சும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் நாங்களும் வளர்த்துப்போம். நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், பார்த்து பண்ணி விடுங்க நண்பர்களே. பாவம் நண்பர்களே, நான் இன்றைக்கி செடி வளர்ப்பேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ், வா பாருங்கள் க்யூட்டாக இருக்கு பாருங்களேன். கவர் வேறு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், இருக்காதுன்னு நினச்சி. ஐயோயோ, மொத்தமாகவே மிளகா தான் இருக்குது. சாகுபை எடுத்துகிட்டு வந்தால் பிடிச்சி போங்களோன்னு பயமாக இருக்குது. ஏன் தம்பி இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்க, நாலு தானே கேட்டிங்க அப்படின்ட்டு. பட் இவ்வளோ இருக்கும்போது விட்டுட்டும் போக முடியல. ஓகே பார்த்துக்கலாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா, திரும்பி இங்கே கட் பண்ணி போட்டுட்டு போயிட்டு அந்த பைய எடுத்துகிட்டு வந்து வாரி போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். டூக் 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 டூக், போடு 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 போடு, கட் பண்ணி போடு, கட் பண்ணி போடு போடு. கைஸ், ஒரு வழியாக நல்லா ஒரு கவர் ஃபுல்லாக எடுத்து வந்திருக்கேன். அண்டு அங்கே பாருங்கள், ஃப்ரெண்டோட ஸ்கூட்டியில் கொஞ்சம் மாதிரி போட்டு எடுத்து வந்தாச்சு. ஓகே சார், ரெடியாக இருங்க, கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ, என்றைக்கு சொல்கிறோம் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஆடிப்படத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். தேங்க்யூ, பை பாய்.